வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ சாஸ்திரோடைய இன்றைய செய்தி, இன்று தேய்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி நாளில் பைரவரை வணங்குவது மிகச்சிறப்பு. இந்த பைரவரை காலையிலும் மாலையிலும் ஒரு ஸ்லோகத்தை நாம் அடிக்கடி சொல்லும் பொழுது அந்த ஸ்லோகமே நமக்கு மிக தெளிவான ஒரு சிந்தனையையும் ஒரு வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையும் விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்னவென்றால், ஓம் காலகாலாய வித்மகே காலதிருத்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதியாத். இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடும் பொழுது பைரவர் அவர் இதில் மகிழ்ந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நமக்கு ஒரு வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு காத்திருக்கார். அதனால் குறைஞ்சபட்சம் இந்த ஒரு நாளைக்கு காலை ஒரு முறை மாலை ஒரு முறை சொல்வது சிறப்பு. இன்னைக்கு அதாவது இந்த பைரவருடைய இந்த நாளில், அதாவது பைரவருக்கு உகந்த நாள் என்று தேய்பிறை அஷ்டமி. இந்த நாளில் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பூமியில் உள்ள காலக்கெடு அப்படிங்கிறது வந்து கார்த்திகை மாதத்தில் உள்ள இந்த தேய்பிறை அஷ்டமியில் இந்த மகேஸ்வரனிலிருந்து உதயமானவர் தான் இந்த பைரவர். அவர் வந்து காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறதுனால தான் இவர் கால பைரவர்னு பேர். இவர் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு வாரத்துக்கு 7 நாள், ஒரு ஆண்டுக்கு 12 மாதன்ற காலக்கெடுக்க கொண்டு வந்தது இவர் தான். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டைமு வாரத்துக்கு 7 நாளுங்கிறதும் இந்த ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கிறதையும் அந்த கால கொண்ட கெடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கொண்டு வந்தது இவர். இந்த நன்னாளில் இந்த மகா கால பைரவரை வழிபடும் பொழுது ஏழரைச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி இதெல்லாம் விலகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பைரவர் மந்திரம் இருன்னு சொன்னதை விட இன்னொரு மந்திரமும் இருக்குது. ஓம் க்ரீம் மகாபைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையோ அல்லது ஓம் க்ரீம் க்ரீம் ஹம் க்ரீம் கால பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையோ, ஓம் கால பைரவர் அப்படிங்கிற 1008 போற்றியோ சொல்லிட்டாலே இந்த பிரச்சனைகள், எது இந்த அஷ்டமசனி அர்த்தாஷ்டமசனி கண்டசனி சொன்னோம் இல்லைங்களா, இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டம், அதே மாதிரி இந்த 9 நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், இது எல்லாமே கிளியர் ஆயிடுதுங்க. இதாவது இன்னைக்கு விடியகால 1:31 நாளைக்கு விடியகால 1:24 வரைக்கும் இந்த தேய்பிறை அஷ்டமி இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிவன் ஸ்தலத்துக்கு போயிட்டு சிவன் கோவிலில் ஒரு 6 அகில், அதில் 6 விதமான சிவப்புத்திரி, அதில் எண்ணெய், பஞ்சலோக எண்ணெய்னு சொல்லக்கூடிய இந்த 5 விதமான எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெயை தனித்தனியாக ஊற்றிட்டு ஒரு விளக்கு மட்டும் 2 நல்லெண்ணெய் போட்டு போடுங்க, சரியாக இருக்கும். இது மாதிரி போடுறதன் மூலமாக கஷ்டங்கள் குறையும். ஆகவே என்பவர்களே, வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழணும்னாக்கா கட்டாயம் பைரவருடைய அருள் கடாட்சம் வேணும். அதனால் இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் போயிட்டு சிவன் கோயிலில் உள்ள பைரவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும். நன்றி நண்பர்களே, நாளை மற்ற வசதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.